அது நினை வரல, நினை வந்தேன்னு சொல்கிறேன். இல்லை, இந்த இதில் நீங்கள் இந்தியான்னு சொன்னீங்க, சாரி பாரத்னு சொன்னீங்க. 1947 ஆகஸ்ட் 15th அப்புறம் தான் நான் இந்தியாங்கிற ஒரு ஸ்டேட் உருவாச்சு. நம்ம யூனியன் ஆஃப் இந்தியா அல்லது இந்தியா ஒரு சப்கான்டினென்ட் அப்படின்னு தான் நம்ம ஸ்கூல் ஹிஸ்ட்ரியெலாம் படிச்சிருப்போம். அப்படி சொல்கிறது தானே சரி? அது பின்னாடி சின்ன சின்ன சமஸ்தானமாக தானே இருக்கு. பின்னாடி பிறந்தவங்க அப்படி சொன்ன சரி, நாம் படிக்கிற புஸ்தகம்லாம் இப்போ இருக்கிறவங்க எழுதலையே. இப்போ நான் சொல்கிற வேதாந்தங்களும் பிரவிருத்தி நிவிருத்தி மார்க்கதும் வேதங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அவங்க எதை வச்சு சொன்னாங்க? பரதம்ங்கிற வார்த்தையை தான் சொன்னாங்க. பாரத மக்களேன்னு தான் சொல்கிறாங்க. பகவத்கீதை முழுக்க பார்த்தா பரதா அப்படின் தான் அர்ஜுனனை கூப்பிட்றார். பார்த்தான்னா பிருத்திவின் மகனாகிய பார்த்தான்னு சொல்கிறோம். அப்போ பாரத அப்படின்னு தான் அவர் தான் கூப்பிட்றார். ஏ செல்லமாக கூப்பிட்றார் பாரத குல தென்றலே அப்படின்னு அவர் கூப்பிட்றார். இப்போ பாரதம்ங்கிற வார்த்தை வந்து நம்முடைய ஒரிஜினல் நேம், அது இந்தியான்னு பேர் கொடுத்துருக்கலாம். இண்டஸ் வேலிக்கு எப்படி கொடுத்தாங்களோ, இந்திய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொடுத்தா, அது நம்ம முக்கியம் இல்லை. நாம் பேசுகின்ற நம்மளாம் பரத மக்கள், நாங்களாம் பாரத மக்கள். இந்த பாரதங்கிற அடிப்படைக்குள்ளே நம்ம பேசிகிட்ருக்கோம். இந்தியாங்கிற அடிப்படையில் நான் பேசலை. இந்தியாங்கிற அடிப்படையில் பேசணும்னு சொன்னால் அது வந்து நீங்கள் இந்தியா இஸ் ஈக்குவல் டு பாரதம் அப்படின்னு நான் சொல்லலை. இந்தியா இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆனால் பாரதம் ஒன்று இருக்குது. பாரத மக்கள் இருக்கிறார்கள், அவருடைய பண்பாடு இருக்கிறது. இப்போ பாரத கலாச்சாரம், பாரத பண்பாடை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார். அது பின்னாடி இந்தியான்னு பேர் மாறலாம், அதுக்கு வேறு ஏதாவது ஒரு பேர் எதிர்காலத்துலேயும் நம்ம கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த பண்பாடை பேசும்போது இந்திய பண்பாடு நான் பேசலை. நான் சொல்லுவது பாரத பண்பாடு சொல்கிறேன், பாரத கலாச்சாரத்தை நான் பேசுகிறேன். ஏன்னா பாரதம்ங்கிறதுடைய அர்த்தம் இட் இஸ் சிம்ப்ளி நாட் த நேம். ஏதோ ஒரு நிறைய நேமில் ஒன்று பாரதம், பா என்று சொன்னால் ஞானம் ஒளி. அந்த பா என்று வந்து ஞான ஒளி, ஆத்ம ஒளி. அதில் ரதி என்னாக்கா திளைத்திருப்பவன், அதை மூழ்கி இருப்பவன். இந்த ஓரமாக உட்காந்துட்டு இந்த நெய்யோ அல்லது வந்து தேனையோ நக்கிறது கிடையாது, தேனுக்குள்ளேயே போயிடுறது. இ டைவ்டு இன்சைட். அப்போ ரமதே இதி ராத, ராமன்னு சொன்னாலே ஆத்மா ராமன், ஆத்மாவிலே ஆனந்தத்தில் இருக்கிறவர். ராமனுக்கு வந்து நல்ல தூக்கம் வந்தது லக்ஷ்மணன் வந்து சொல்கிறார் ராமாயணத்தில். எப்போன்னா அவங்க அப்பா சொன்னார்ல, காட்டுக்கு போகணும், உனக்கு முடி சுட மாட்டான்னு நைட்டு, அன்னைக்கு நைட் தான் நல்லா தூங்கினாராம். அப்போது அவருடைய ஆத்மா திளைப்பையே டிஸ்டர்ப் பண்ணுறதே இந்த பிரவிருத்தி மார்க்கம்தான். அப்படிப்பட்ட ஒரு மாடு இது. இங்கே அறிவு ஞான ஒளியிலேயே திளைத்தின்ற மக்கள் பாரத மக்கள். அப்போ நம்மளுடைய நோக்கம் எல்லாருக்குமே வந்து வீடு பேர் தாங்க. அப்போ வீடு பேரின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையே இருந்தது. நம்முடைய திருமணம், சடங்கு, கல்யாணம், காட்சி எல்லாமே அந்த ஞானத்தை அடிப்படையில். நீ அதுக்காக உன்னை தயார் பண்ணுறோம். இதுக்கு நம்முடைய இலக்கு எல்லாருக்குமே, இது அறியாதவர்கள், அறிய பிறக்க போகிறவங்க, இனிமேல் பிறக்கிறவங்க யாராக இருந்தாலும், இந்த பாரத நாடு மட்டும் இல்லை இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் அவங்க கடைசியாக அடைய வேண்டியது இந்த அத்வைத சித்தி தான். இந்த அத்வைத சித்தி அடைவதற்கு முயற்சி பண்ணாலும் இந்த நாட்டில் மட்டும்தான் அதுக்கு உண்டான ஒரு வாகனத்தை உண்டாக்குனாங்க. அந்த வாகனம் தான் நம்மளை எடுத்துகிட்டு போகுது. அது பேர் தான் விவாகம்னு பேர். அந்த வாகனத்துக்கு பேர் ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷல், டேக்கிங் ஒன்லி டு த டெஸ்டினேஷன். இந்த பரந்தாமம்னு சொல்கிறோம் இல்லையா, தாமம்னா வீடு, பரந்தாமம் கடைசி வீடு. அந்த பரந்தாமனை அடைவதற்கு வேண்டிய வாகனம் தான் நம்முடைய விவாகம், விவாக சுபமுகூர்த்தம்லாம் சொல்கிறோம் இல்லையா. இந்த விவாகங்கிறது கல்யாணம் எதுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம நாட்டில் பாரத நாட்டில் கல்யாணம் பண்ணிக்கிறது குழந்தை பெற்றுக்கிறதுக்கா? மோட்சத்தை அடையிறது தனியாக போகாத, ரெண்டு ஜாதியாக பிடிச்சிருக்கிற, ஆண் ஜாதி பெண் ஜாதி. நீ அவளையும் கூட்டிகிட்டு போ, நீ அம்மா இவனை பத்திரமா நீ கூட்டிகிட்டு போ, ரெண்டு பேரை ஷேர் பண்ணிக்கோங்க. ரெண்டு பேரும் இல்லைன்னா நமக்கு அர்த்த காமத்துக்கு ரெண்டு முரண்பாடு வந்துடும். ஆணும் பெண்ணும் சேர்ந்துன்னு தான் வச்சுக்கோங்க. இந்த இலக்கு இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும்? ஆணும் பெண்ணும் அவங்க செய்ய வேண்டியது மிருக விஷயத்தான் செய்துட்ருப்பாங்க. ஆணும் பெண்ணும் எதுக்கு செய்வாங்க? மிருகமாக தான் இருப்பாங்க. அப்போ அவங்கள விவாகங்கிற வாகனத்தில் உட்கார வச்சிட்டோம்னு சொல்லி இலக்கை கொடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த எந்த ஒன்று மிருகத்தன்மையோ அதே வந்து தெய்வத்தன்மையாயிடுது. இந்த மறுத்தளித்தல் மூலமே கடவுளை குறிப்பிட முடியும் என்று உபனிஷத்துகள் சொல்வதின் காரணம் என்ன? மற்ற எந்த மதத்திலையும் அந்த மாதிரி இல்லை.
இந்த அத்வைதத்தில் மட்டும் இந்த நேத்தி நேத்தி நாட் திஸ் நாட் தட் அந்த மெத்தட் ஒரு ஃபாலோ பண்ணுறாங்களே உலகத்தில், அதுக்கு என்ன ரீசன்? மறுதளித்தல் மட்டும் இல்லை, நிறைய காரண காரிய பிரக்கிரியான்னு ஒன்று இருக்குது. ஒன்று மட்டும்தான் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது நிறைய மறுதளிங்கிற ஒரு முறைன்னு சொன்னீங்க இல்லையா, அது பேர் பிரக்ரியான்னு பேர், மெத்தட் ஆஃப் டீச்சிங். ஒரு டீச்சிங் வந்து நேத்தி நேத்தின்ற மறுதளிப்பு. மறுதளிப்புங்கிறது வந்து காலிங் த ப்ளஃப் ஆர் பொய்ப்பித்தல்னு அர்த்தம். பொய்ப்பித்தல் தான் நம்ம செய்கிறோம். மெய்ப்பித்தல் ஏன் பண்ணலை? அது பண்ணிடலாமா நேரடியாக? அது உனக்கு பண்ண வேண்டிய அவசியமே உனக்கு தெரியும். நான் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அது மெய்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? பொய்ப்பிக்க வேண்டியதான் ஏராளமாக இருக்குது. ஸோ அது ஒரு டீச்சிங் மெத்தடாக, ஒன் அமங் த டீச்சிங் மெத்தட்ஸ். பிரதானமாக நமது காரண காரிய பிரக்கிரியாக பயன்படும், காரணம் எது காரியம் எது. அப்புறம் திருதிருஷ்ய விவேகம்னு ஒன்று சொல்கிறேன். அப்புறம் அபரோத அப்படின்னு சொல்லக்கூடிய அபவாதம், ஏற்றி வைத்து மறுபடியும் கரை இறக்கி வச்சுருது. ஆத்மா மேலே எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் இறக்கிறது, அப்படி செய்கின்ற முறை. இப்படி அந்த முறைகளை நம்ம வந்து பயன்படுத்து ஆத்மானாத்ம விவேகம்னு சொல்கிறோம். சங்கராச்சாரியர் காலத்தில் இந்த தர்க்கம் அதிகமாக முக்கியத்துவம். ஆமாங்க.